ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மசாஜ் கன்னோட அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நாம் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தோம். இதோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக நமக்கு வந்திருந்தது. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணவொடனே உள்ள இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருந்ததுங்க. இந்த பாக்ஸோட ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. இதை எடுத்து இப்போ வெளியே வைக்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்காக இருந்தது. யூஸ் பண்ண ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நியரஸ்ட் ஹப்பில் இருக்குன்னு காமிச்சு ரெண்டே நாளில் நமக்கு வந்து ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அதில் 80% ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர் வாங்கி ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்டாக தான் இருக்கும். என் அனுபவத்தில் அப்படி தான் எல்லாம் வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டஸ்ட்டாக தான் நமக்கு வந்திருந்தது. அதனால இதுவும் ஏற்கனவே யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பாக்ஸ் ப்ரீமியமாக இருந்தது. இதை ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கும்போது இதில் ஒரு டேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டேக் தான். யாருமே ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக இந்த டேக் கொடுத்துருக்குறாங்க. இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, கையில் ஈஸியாக இழுத்தவனே ஓப்பன் ஆயிடுச்சு. சும்மா செக்யூராக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உள்ள ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ராடக்ட் நமக்கு நல்லா வந்திருந்தா ஓகே அப்படிங்கிற தாட்டில் தாங்க ஓப்பன் பண்ணோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் வாங்கின மசாஜ் கன். உள்ள யூசர் மேனுவலும் அட்டாச்மெண்ட்ஸும் இருந்துச்சு. இதை எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் மண்ணாக டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதில் யூசர் மேனுவல்ஸும் ஸ்டிக்கர்ஸும் இருந்தது. இதை ஓரமாக வச்சிடலாம். இதுதான் பால் அட்டாச்மெண்ட். மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் தான் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஹெட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டைப் சியில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒய் ஷேப்பில் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 அட்டாச்மெண்ட், ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு மசாஜ் கன், இதெல்லாம் இந்த பாக்ஸில் இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மசாஜ் கன்னை பற்றி பார்த்துடலாம். இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீட் எக்ஸ்பி போல்டு ப்ரைம். இருக்கிறதுலே இந்த மாடல் தான் இதில் ஹையர் வேரியண்ட். இந்த மசாஜ் கன்னை ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுது. இந்த மசாஜ் கன்னை நீங்கள் பாதம், கால், முதுகு, கழுத்து, கை ஜாயிண்டு, கால் ஜாயிண்டு அப்படின்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2-3 hours வரைக்கும் ஆகும். இந்த மசாஜ் கன்னோட இந்த ஹெட்டில் தான் நம்ம கொடுத்துருக்குற அட்டாச்மெண்ட்லாம் வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் இதெல்லாம் தான் இருந்தது. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்களோ இல்லை உங்களுக்கு பாடி பெயின் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மசாஜ் கன்னை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இப்படி வச்சு ப்ரெஷ் பண்ணால் போதும், அட்டாச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சுவிச் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணிட்டு இதை ஆப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம உடம்புல எங்கே வந்துட்டு பெயின் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஜென்டலாக வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணால் போதும், இது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இது மூலிமா நமக்கு நல்லா மசாஜ் பண்ணுற ஃபீலிங் கொடுக்கும். நமக்கு இருக்க பெயின் வந்துட்டு ரிலீஃப் ஆகிறத உணர முடியுங்க. இந்த மசாஜ் கன்னில் டோட்டலாகவே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அதை நம்ம திரும்ப திரும்ப ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இதோட ஸ்பீட் லெவலையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டோட்டலாக இதில் வந்துட்டு 6 levels ஸ்பீட் லெவல் இருக்குது. அந்த ஸ்பீட் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடம்புல எங்கெல்லாம் பெயின் இருக்கோ இந்த மாதிரி நெக்கு ஷோல்டர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம மசாஜ் பண்ணி பாடி பெயினை ரிலீஃப் பண்ணிக்க முடியுங்க. இந்த ப்ராடக்ட் மேக்ஸிமம் சிங்கிளாகவே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ண சொல்லி இதை வந்துட்டு மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாலோ இல்லை உங்களுக்குமே வந்துட்டு நிறைய பாடி பெயின்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இந்த மசாஜ் கன்னை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி லைட் ரெட் கலரில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுங்க. அதை வச்சு நம்ம எந்த லெவலான ஸ்பீடில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் இந்த ஸ்பீட் லெவலுக்கு மொத்தமாக ஒரே பட்டன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இப்போ 0 போகணும் அப்படின்னா திரும்ப ஒரு 6 ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம இதை ஆஃபே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஆன் ஆஃப்க்கு ஒரு சுவிட்சும் ஸ்பீட் லெவலுக்கு ஒரு சுவிட்சும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இதில் டைப் சி கொடுத்துருக்கனால நம்மளால் ஈஸியாக இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கேபிள் இல்லாட்டியும் நம்ம எந்த டைப் சியை வச்சுனாலுமே இதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் நம்ம ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணி நம்ம பாடி பெயினை ஃபுல்லாகவே இதில் குறைச்சிக்க முடியும். ஈஸியாக இதை யார் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ண ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. இந்த மசாஜ் கன்னை பார்த்தீங்கன்னா நான் 1,609 ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஆஃபர் டைம்னால எனக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிச்சுங்க. ப்ளஸ் வந்து நான் சூப்பர் காயினும் வச்சுருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மசாஜ் கன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம்.
நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து எந்தெந்த பாடி பார்ட்டுக்கு எந்த மாதிரியான அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெரியவங்களுக்குலாம் யூஸ் பண்ணும்போது இதை வந்து நான் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த அட்டாச்மெண்ட்டை போட்டால் இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பிடெக்ஸ்பி போல்ட் ப்ரேம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.